ஏற்கனவே 28/6/2018 அன்று வைகை அணையிலிருந்து பெரியார் இருபோக சாகுபடிக்காக 45,000 ஏக்கர் நிலங்களுக்கு, அதாவது சோழந்தான் வரைக்கும் கள்ளந்திரி வரைக்குமாக இருபோக சாவணிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அதற்கு முன்னால் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு 16/9/2018 அன்று திறந்துவிடப்பட்டது. 9,430 கனஅடி நீர் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய ஆணையின்படி பெரியார் பாசன பகுதியில் உள்ள ஒருபோக பாசன பகுதியான பரப்பாகிய 85,563 ஏக்கர் நிலங்களுக்கும், திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒருபோக பாசன பகுதியான 19,439 ஏக்கர் நிலங்களுக்கும் ஆக 1,05,002 ஏக்கர் நிலங்களுக்கு வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1,130 கனஅடி வீதம் இன்று 28/2018 இன்று முதல் 120 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நார்மலாக செப்டம்பர் 15 தான் இந்த ஒருபோக சாகுபடியான 1,05,002 ஏக்கர் நிலங்களுக்கு திறந்து விடப்படும் என்ற அரசாணை இருந்தாலும், இந்த வருடத்திய நீர்வரத்து அதிகமாக மழை, தென்மேற்கு பருவமழை பெய்ததன் காரணமாக முன்கூட்டியே திறந்து விடுகின்ற ஒரு நல்ல சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது.